தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல திடீர்னு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலச்சரிவுல 68 பேர் மண்ணுக்குள்ள புதைஞ்சு உயிரிழந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50க்கும் அதிகமானவங்க காணாம போயிருக்காங்க. இன்னும் அவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. ஆமாங்க, கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க இந்த சம்பவம் நடந்திருக்குது கிழக்கு ஆசிய நாடான பிலிப்பைன்ஸ்ல. அதாவது பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்க மிண்டனாவோ தீவுல மசாரா அப்படின்ற ஒரு மலை கிராமம் இருக்கு. இந்த கிராம பகுதிகளை சுத்தி நிறைய தங்க சுரங்கம்லாம் இருக்க நிலைமையில இந்த கிராம மக்களோட சேர்ந்து அதுல வேலை பார்த்துட்டு இருக்க அந்த சுரங்க தொழிலாளர்களும் இந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த மலைப்பாதைய பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஏரியால சட்டவிரோதமா இயற்கை வளங்களை சூறையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்க காட்டுல இருக்க மரம், சுரங்க வேலைக்காக மலைப்பகுதிகளை வெட்டுறது, இது எல்லாமே இப்போ ரீசெண்டா ஒரு சில வருஷங்களா தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இதோட தாக்கத்தால இங்க நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்துக்கும் இடையூற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அங்க இருக்க ஏரியால நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்க நிலைமையில இந்த காரணத்தால நில அமைப்புகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இப்போ இந்த காரணங்களால போன வாரம் திடீர்னு தங்க சுரங்கம் இருக்கக்கூடிய அந்த மசாரா கிராமத்துல திடீர்னு மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுல கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிலச்சரிவால அங்க இருந்த தங்க சுரங்கத்து மேலையும் கிராம மக்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டு மேலையும் மண் விழுந்து மூடி இருக்கு. நிலச்சரிவால ஏற்பட்ட இந்த விபத்துல அந்த ஏரியால இருந்த 55 வீடு, 3 பஸ், 1 ஜீப், 1 சுரங்கம், இது எல்லாமே சிக்கியிருக்கு. அதே நேரத்துல இந்த நிலச்சரிவுல 100க்கும் அதிகமான மக்கள் சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு இருக்க நிலைமையில மீட்பு பணிகள் ஒரு பக்கம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இதுல ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் 68 பேரோட சடலங்களை மீட்டிருக்காங்க. 32 பேரை காயங்களோட மீட்டெடுத்து இப்போ சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல ரொம்பவே ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னா, 3 வயசு பெண் குழந்தைய உயிரோட பத்திரமா மீட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 51 பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற நிலைமையில அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேடுதல் பணி தீவிரமா நடந்துட்டு இருக்கு. காணாம போன எல்லாருமே என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியற வரைக்கும் இந்த மீட்பு பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு பிலிப்பைன்ஸோட கவர்மெண்ட்டும் உத்தரவாதமா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த ஏரியால மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தால திரும்பவும் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய 1000க்கணக்கான மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு கூட்டிட்டு போய் தங்க வச்சிட்டு இருக்காங்க.